بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் பக்ரா அத்தியாயத்தில் வந்து 164 வசனத்தை பார்த்து முடிச்சிட்டோம். 165வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒமினன் நாசி, மனிதர்களில் உள்ளனர்னு வச்சுக்கிறணும். ஏற்கனவே ஒரு பல தடவை சொல்லியாச்சு, அரபு மொழியில் இந்த ஜருடைய எழுத்து வரும்போது என்ன செய்வாங்கன்னா, இருக்கிறார்கள், உள்ளது, உள்ளன, இந்த மாதிரி விஷயத்தை வந்து சிந்தனைக்கு விட்டுருவாங்க, சொல்ல மாட்டாங்க. எல்லாப்பும் அல்லாவுக்கு உரியதுன்னு சொல்ல மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹின்னா எல்லாப்பும் அல்லாவுக்குன்னு மட்டும்தான் அங்கே வாசகம் இருக்கும். அல்லாவுக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கல, உரியதுன்னு. இந்த உரியது, சொந்தம், இருக்கிறது, இந்த கருத்துப்பட உள்ள சொற்களை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அப்போ மினன் நாசி, மனிதர்களிலே உள்ளனர், என்ன செஞ்சிருந்த உள்ளனர்னு வச்சு இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள்? மண் சிலர் அல்லதியுடைய அர்த்தம். எத்தகிது மிந்தூன் இல்லாஹி அந்தாதன். இதில் வந்து எத்தகிதுங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது வந்து அகத என்றதுலேருந்து வந்த ஒரு வார்த்தை. அகதன்னா எடுத்தான், பிடித்தான்னு அர்த்தம் வரும். அப்போ இத்தகதன்னு சொன்னால் இத்து தகத இத்து அப்படி அகதவுன்னு வச்சு சொன்னால் இ தகதன்னு வரும். அகதன் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் இஃப்தாவில் சொன்னீங்கன்னா இ தகத அப்படின்னு வரும். இந்த சொல்லுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை தேயை மாற்றிக்கிடுவாங்க. இஃப்தால வசனில் வந்து என்ன செய்வாங்க, இத்தகதன்னு மாற்றிடுவாங்க. இத்தகதவுலேருந்து வருங்காலம் எத்தகிதோ. இத்தகதன்னா என்னன்னு கேட்டால், ஏற்படுத்தி கொள்வது. அகதன்னா எடுத்தாண்டு அர்த்தம். அதை இஃப்தால வாக்கிட்டீங்கன்னு சொன்னால் வந்து இத்தகதன்னா ஏற்படுத்தினான், எத்தகிதுனா ஏற்படுத்துவான். அப்போ மை எத்தகிதுனா ஏற்படுத்துபவன். அல்லது எத்தகிது ஒமினாசி, மனிதர்களே இருக்கிறார்கள், மை எத்தகிது ஏற்படுத்தக்கூடியவர்கள். என்னத்தை ஏற்படுத்துகிறாங்க? மின்தூன் இல்லாஹி, அல்லாஹுவை விட்டுவிட்டு. அந்தாதன், அந்தாதுன்னா நித்து, நித்துங்கிற வார்த்தைக்கு ஜம்மு வந்து அந்தாத். நித்து நித்துன்னு சொன்னால் ஈக்குவல், சமமானவன் அர்த்தம். நித்துனா என்னது? சமமானவன் அர்த்தம். அந்தாதுன்னா சமமானவர்கள். யாருக்கு சமமானவர்கள்? அல்லாவுக்கு. அல்லாவுக்கு சமமானவர்களை ஏற்படுத்திக்கிறாங்க அவங்களாவே. மை எத்தகிது ஏற்படுத்துகிறார்கள், மிந்தூன் இல்லாஹி, அல்லாஹ் விட்டு விட்டு. அந்தாதன் பல தெய்வங்களைன்னு இந்த கருத்து பதவி. இப்போ என்னது, அவங்க பல தெய்வங்களை சொல்லும்போது தான் அந்தாதுங்கிற வார்த்தையே போகிறான். அல்லாவுக்கு சொல்லும்போது லா நித்தலகு, உலால் நித்தலகு, அல்லாவுக்கு நித்து கிடையாது, அவனுக்கு எதிரி கிடையாதுன்னா சொல்லும்போது இந்த நித்துங்கிற வார்த்தையை போடுவாங்க. நித்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், வந்து சமமானவன், எனக்கு சமமாக ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் அவன் எனக்கு நித்தும்பாங்க. அல்லாவுக்கு சமமானவன் கிடையாது. எத்தகிதுவன் ஏற்படுத்திக்கிறான், இவனாக ஏற்படுத்திக்கிறான். எத்தகிது இவனாக கற்பனையாக வந்து காலமாட்ட கற்பனையாக ஏற்றுக்கிட்டாங்க இல்லை, எத்தகதனா கற்பனையாக ஏற்றி ஏற்படுத்தி கொள்வது. எத்தகிது மிந்தூன் இல்லாகி, அல்லாஹ் விட்டு விட்டு ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். என்னத்தை ஏற்படுத்துகிறவங்க? அந்தாதன் பல கடவுள்களை. இப்போ நம்ம அர்த்தம் செஞ்சுக்கலாம், நித்துடைய அகராதி அர்த்தம் வந்து சமமானவர்கள் அப்படின்னு இருந்தாலும் அல்லாவுக்கு சமமானவர்கள் தான் அவன் நினைக்கிறான், கடவுள்கள். அப்போ கடவுள்கள்ன்ற அர்த்தம். அப்போ அல்லாஹ் விட்டு விட்டு அந்தாதன் பல கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டவர்களும் மனிதர்களில் உள்ளனர். ஒமினன் நாசி, மனிதர்களில் உள்ளனர், மண் சிலர் அல்லதின்னு அர்த்தம். அல்லது எத்தகிதோ கற்பனையாக ஏற்படுத்தி கொள்கிறார்கள், மிந்தூன் இல்லாஹி, அல்லாஹை விட்டுவிட்டு. அந்தாதன் கடவுள்களை, பல கடவுள்களை ஏற்படுத்திக்கிட்ட இருக்கத்தானே செய்கிறான் மனுஷனில். அல்லாஹ் விட்டுவிட்டு என்ன செய்கிறான், நிறைய கடவுள் இருப்பதாக ஏற்படுத்தி கொள்கிறான். இப்படி இருக்கிறார்கள். என்ன மாதிரி செய்கிறாங்கன்னா, யுஹிப்பூனஹும், அவர்களை, அந்த கடவுள்களை இவர்கள் விரும்புகிறார்கள். யுஹிப்பூனன்னா இந்த மனுஷன், ஹும்ங்கிறது அந்த தெய்வங்கள்,
யுஹிப்புன இவங்க விரும்புகிறார்கள், ஹும் அந்த கடவுள்களை விரும்புகிறார்கள், கஹுப்பில்லாஹி அல்லாஹுவை விரும்புவது போல, கஹுப்பிஹிம் லில்லாஹின்னு வச்சுக்கணும், கஹுப்பில்லாஹினா கஹுப்பிஹிம் இவர்கள் விரும்புவது போல, கஹுப்பிஹிமுல்லாஹ அப்படி வச்சுக்கணும், அல்லாஹ் விரும்புவது போலன்ட்டு ஃபாயில்ல இலாபத்து செய்யலை, இது மஃபூலில் கொண்டு நினைஞ்சிருக்குது இலாபம் செஞ்சுருக்கு. ஹுப்பில்லாஹினா அல்லாஹு விரும்புவதுன்னு அர்த்தம் செய்யலாம், அல்லாஹுவை விரும்புவதுன்னு அர்த்தம் செய்யலாம். ஹுப்புல்லாங்கிற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் வந்து அந்த சொல் அடிப்படையில் செய்யலாம். ஹுப்புல்லானா அல்லாஹ் ஒன்றை விரும்புகிறான்ல, ஹுப்புல்லா அல்லாஹ்வின் விருப்பம், ஹுப்புல்லா அல்லாஹுவை விரும்புதல், அல்லாஹுவை விரும்புதல்னா நம்ம செயலாக போயிடும், அல்லாஹ் விரும்புகிறான் என்றால் அவனுடைய செயலாக போயிடும். இந்த சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாஹுவை விரும்புவது தான். ஏன்னு கேட்டால் இவங்க தெய்வங்களை விரும்புகிறாங்க, எந்த மாதிரி விரும்புகிறாங்க, அல்லாஹுவை விரும்புவது போல விரும்புகிறார்கள். கஹுப்பில்லாஹினா கஹுப்பிஹிம் இவர்கள் விரும்புவது போல, அல்லாஹ அல்லாஹுவை இவர்கள் விரும்புவது போல, கஹுப்பிஹிம் உள்ளாக அப்படிங்கிற வார்த்தை தான் கஹுப்பில்லான்னு சொல்கிறோம். ஃபாயிலில் இலாபத்து செய்யாமல் மஃபூலில் இலாபம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அல்லாஹ் விரும்புவதுன்னு அர்த்தம் செய்யாமல் அல்லாஹுவை விரும்புவது போல, அல்லாஹுவைங்கிறோம்ல அதான் மஃபூல், அல்லாஹுவை விரும்புவது போல அவர்களை விரும்புகிறார்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் விட்டுட்டு நிறைய தெய்வங்களை உண்டாக்கிட்டாங்க, உண்டாக்கிட்டாங்கன்னா எங்கே கொண்டு வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டால், அல்லாஹை விரும்புகிறது போல விரும்புகிறாங்க. அந்த தெய்வங்கள் மீது அவருக்கு எவ்வளோ பிரியம் இருக்குன்னு கேட்டால், அல்லாண்ட நம்ம விருப்பம் இருக்கும்ல அந்த மாதிரியாக்கும் அதை விரும்புகிறார்கள். அந்த கல் மண்ணை வந்து என்ன செய்யணும், அப்படி நேசிக்கிறாங்க. இதை நம்ம கண் முன்னால் பார்க்க தானே செய்கிறோம். ஒரு கள்ளத்தீக்க வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான், அது அதை வச்சுக்கிட்டு மனுஷனை கொள்கிறான். அப்போ எந்த அளவுக்குன்னா அது அல்லாவுக்காக எதுவும் செய்யலாங்கிற மாதிரி இந்த கல்லுக்காக செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம், கஹுப்பில்லாஹி அல்லாஹ் விரும்புவது போல. இப்படிப்பட்டவனும் இருக்கிறார்கள். இருந்தாலும் இவன் வந்து இந்த தெய்வங்களை விரும்புகிறத விட, முஸ்லீம்களாக இருக்கிறவங்க அல்லாஹ் விரும்புகிறாங்கல்ல அது வந்து கூட, வல்லதீன் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்கள், அஷத்து ஹுப்மன் லில்லா அல்லாஹுவை விரும்புவதில் மிக கடுமையாக இருப்பார்கள். வல்லதீன் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்கள், நம்மளை பற்றி சொல்கிறோம் முமின்கள், அஷத்துன்னா மிக கடுமையாக இருப்பார்கள், ஹுப்பன் விரும்புவதில் கடுமையாக இருப்பார்கள். யாரை விரும்புவதில், லில்லாஹி அல்லாஹுவை விரும்புவதில் மூமீன்கள். அவனும் தெய்வங்களை விரும்புகிறான், அல்லாஹ் மாதிரி நினச்சி விரும்புகிறான். ஆனால் மூமீன்களுடைய விருப்பம் எப்படி இருக்கும்னு கேட்டால், அவன் கல்லு மண்ணை விரும்புவதை விட கூடத்தான் என்ன செய்வாங்க, அல்லாஹ் விரும்புவாங்க. அவர்கள் தெய்வங்களை நேசிக்கிறது வந்து அவன் அல்லாஹை விரும்புவான்ல, அவன் அல்லாஹை விரும்புகிறதுங்கிறது கல்லை விரும்புகிறது சமமாக இருக்கும். ஏன்னா அந்த மக்கள் வந்து அல்லாஹை நம்பின கூட்டம் தானே, மக்காவில் இருந்த மக்களும் மதீனாத மக்கள்லாம் வந்து நாத்திக கூட்டம் கிடையாது தானே. அவனுக்கு அல்லாவும் வேணும், தெய்வங்களும் வேணும், எல்லாத்தையும் வணங்கக்கூடியவனாக இருந்தான். அப்போ அல்லாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் அவன், அந்த அளவுக்கு அந்த லாத்து உஸ்ஸா மனாத்து அந்த சிலையும் நேசிப்பான். அப்போ அவனுடைய விருப்பத்தை கம்பேர் பண்ணி தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான், இவர்கள் சிலையை விரும்புவதும் அல்லாஹ் விரும்புகிறதும் சமமாக இருக்குது, அப்படி விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பத்தை பங்கு வைக்கலை. சிலைக்கு கொஞ்சம், அதுக்கு கொஞ்சம், இதுக்கு கொஞ்சம், அல்லாவுக்கு கொஞ்சம் ஒன்று பங்கு வைக்கலை. மொத்தத்தையும் ஒரு இடத்துல கொண்டு என்ன செய்யணும், ஓர்மைப்படுத்துகிறோம். அதனால் நம்ம இது நம்ம இருக்கும் கூடவாக இருக்கும். வல்லதீன் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்கள், அஷத்து ஹுப்பன் விரும்புவதில் கடுமையாக இருப்பார்கள், இல்லாஹி அல்லாஹை விரும்புவதில் அவங்கள விட கடுமையாக இருக்கான். அவங்க எப்படி அல்லாஹை மக்கள் காஃபியர்கள் வந்து விரும்புகிறானோ அதை விட நம்ம அல்லாஹ் விரும்புகிறோம் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஏன் கடுமையாக இருக்கும், அவன் வந்து பங்கு வச்சிட்றான். ஒரு ஒரு பக்திங்கிற அடிப்படையில் ஒருவனை நேசிப்பதாக இருந்தால் அந்த நேசத்தை வந்து யாருக்கும் பங்கு வைக்காமல் இருந்தால் கூடுதலாக இருக்கும் அந்த நேசம். நேசத்தை பங்கு போட்டிங்கன்னு சொன்னால், ஒரு பிள்ளை ஒரு தாய்க்கு இருக்குன்னு வைங்களேன், அந்த பிள்ளையை நேசிக்கிறது, பத்து பிள்ளை பெற்றவள் ஒவ்வொரு பிள்ளையை நேசிக்கிறது சமமாக இருக்குமா? பத்து பிள்ளை ஒருத்தர் ஒரு பொம்பளைக்கு இருக்குன்னா அந்த பத்து பேரையும் அவன் நேசிக்கிறான், பங்கு வச்சு கொடுத்துட்றான். ஒரே ஒரு பிள்ளை இருக்குன்னா அதான் அவங்களுக்கு உசுறு, அப்படி நேசிப்பாள். அப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒருத்தந்தான் இறைவன் மட்டும்தானே, வேறு யாரும் நம்ம அந்த இடத்துல வைக்க மாட்டோமே.
அதனால் நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கும்னு கேட்டால் ரொம்ப அசத்தாக இருக்கும், கடுமையாக இருக்கும். இது ஒரு தகவல், நிலைமையை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் வளவு இரல்லதீன லலமும், அப்போ எறாங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டோம், ரா என்பதுக்கு தனி சட்டம், எறு ஆண்டு வரும், எறான்னு தான் சொல்லுவாங்க. உளவு எறா அல்லதீன லலமும், அநியாயம் செய்தவர்கள், அல்லதீன லலமுன்னா அநியாயம் செய்தவர்கள், உளவு எறா பார்ப்பார்களையானால், பார்த்திருப்பார்களையானால். எப்போ பார்க்கணும், இது எற உணல் அதாபை, அதாபை பார்க்கும்போது. இந்த அநியாயக்காரங்க பார்க்கணும், எப்போ பார்க்கணும், இது எற உணல் அதாபை, அவன் அதாபை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி அந்த அதாபை அவன் பார்க்க போகிறான். அப்படி பார்க்கும் பொழுது அநியாயக்காரர்கள் பார்ப்பார்களே ஆனால் அண்ணல் குவத்தை. இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு கிராமர் ஒன்று விளங்கிக்கணும். இந்த லவ்ங்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, இந்த லவ் என்கிற வார்த்தை வந்து அது ஷர்த்துடைய அர்த்தத்துக்கு உள்ளது. வந்திருப்பார்களே ஆனால், போயிருப்பார்களே ஆனால், அந்த ஆளுங்கிற ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த ஷர்த்து வரும். ஷர்த்து வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஜவாபு ஜஸா ஒன்று வரணும்ல, நீ வந்திருந்தால் நான் தந்திருப்பேன் அப்படின்னு வந்து ரெட்டை வாக்கியம் அதுக்கு வரணும். ஒரு ஷர்த்துன்னு ஒன்று வந்துருச்சுன்றாலும் என்ன செஞ்சுறேன், அதுக்கு ஜவாபு எங்கே கொண்டு அதை முடிக்கிறோமோ அப்படி ஒரு வாக்கியமும் வரணும். அப்போ இவர்கள் அநியாயக்காரர்கள் பார்ப்பார்களே ஆனால், இது ஏறணும் அதாபை. அதாபை பார்க்கும் பொழுது இந்த அநியாயக்காரர்கள் லவ் யரா பார்ப்பார்களே ஆனால், என்னத்தை பார்ப்பார்களே ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லணும்ல, அந்த ரிசல்ட்டை வந்து ஜவாபுன்னு சொல்லுவோம். அந்த ஜவாபு என்ன செய்வாங்கன்னா, லவ்க்கு பிறகு சரிபாதி இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜவாபு சொல்லப்பட்டிருக்கும், சரிபாதி இடங்களில் வந்து அது மறைக்கப்பட்டிருக்கும், அது நம்ம சிந்தனைக்கு விளங்குறதுக்கு மாதிரி விடப்பட்டிருக்கும், ஜவாபு சொல்லப்பட்டிருக்காது. அந்த மாதிரி சொல்லப்படாத இடங்களில் இது ஒன்றும் உளவு இரல்லதீன லலமும், அநியாயக்காரர்கள் பார்ப்பார்களே ஆனால், இது இரவுனல் அதாபை, அந்த அதாபை கண்கூட பார்க்கும் பொழுது அதை கவனிப்பார்களே ஆனால், இல்லை எழமூன அறிந்து கொள்வார்கள், அது சொல்லப்படலை, என்ன தெரிந்து கொள்வார்கள், அன்னல் கூவத்தல் இல்லாகி ஜமியா, அன்னல் கூவத்துன்னா பலம், வலிமை என்பது லில்லாகி அல்லாவுக்குத்தான், ஜமியன் அனைத்து வலிமையும் அல்லாவுக்குத்தான் என்பதை அறிந்து கொள்வார். அந்த அறிந்து கொள்வார்கள்ங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல இருக்க வேண்டும். உளவு இறாண்டு ஷர்த்து வந்துருச்சுல, ஷர்த்து வந்தால் ஜவாபு வரணும். இந்த ஜவாபு வந்து இங்கே சொல்லப்படலை, சொல்லாமல் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அண்ணல் அதா அண்ணல் குவத்தல் இல்லாஹி ஜமியான் வருது, எல்லா ஆற்றலும் அல்லாவுக்கு, எல்லா ஆற்றலும் அல்லாவுக்குண்டு, அது பதில் பொருந்துதா, அநியாயக்காரர்கள் அதாபை பார்ப்பார்களே ஆனால் எல்லா ஆற்றலும் அல்லாவுக்கு, என்ன அவ்வளோதான் இருக்குதுங்க, அல்லாவுக்கு என்பதை விளங்கிக் கொள்வார்கள்னு சொல்லப்படலை. அந்த இடத்துல விளங்கிக் கொள்வார்கள்ங்கிறது தான் அங்குள்ள மறைஞ்சு நிற்கிது. மறைஞ்சு நின்றாலும் நம்ம அரபி கிராமர் பிரகாரம் நமக்கு வந்து இது வந்து விளங்கி கொள்ள முடியும். எப்படின்னு கேட்டால், இந்த அண்ணன் இருக்குல்ல, இந்த அண்ணன்னு சொல்வதாக இருந்தால் அது வந்து இன்னன்னு சொல்வதாக இருந்தால் அங்கே ஒன்றும் எதுவும் மறைஞ்சிருக்காது. அண்ணன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு வாக்கியம் இருந்தால் தான் அண்ணன்டு வரும். துவக்கத்தில் அண்ணன் வராது, நடுவில் தான் வரும். அப்போ இந்த ஜவாபுக்கு வந்து இந்த அண்ணல்ல அண்ணன்னு போட்டதுனால இதுக்கு அண்ணன்னு வருவதாக இருந்தால், இல்லை ஏழமூன அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு வாசகம் அங்கே இருந்தால் தான் அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், கண்டு கொள்வார்கள், விளங்கி கொள்வார், இந்த கருத்துப்பட ஏதோ ஒரு சொல் இருந்தால்தான் அண்ணன்டே வரும். இல்லாட்டி இன்னண்டு வந்திருக்கும், ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். இன்னங்கிறது வந்து வாக்கியத்தின் துவக்கத்தில் வரும், அன்ன என்பது வாக்கியத்தின் நடுவில் வரும். இது ஜவாபுக்குரிய வாக்கியம், இது ஷர்த்து சொல்லியாச்சு. உளவு இரல்லதீன லலமுங்கிறது ஷர்த்தை சொல்லியாச்சு. ஜவாபு என்ன, இது ஜவாபு தான் அன்னங்கிறது. அன்னங்கிற ஜவாபாக இருந்தால் அப்போ அந்த ஜவாபுக்கு மீனிங்கை செஞ்சு பாருங்கள், பொருந்தாது. எப்படி செஞ்சு பார்க்கணும், உளவு இரல்லதீன லலம் ரெண்டு வரையும் சேர்த்த காட்டுறேன், இப்போ தான் வழங்கும் பொழுது. இப்போ உளவு இரல்லதீன லலமும், அநியாயக்காரர்கள் பார்ப்பார்களே ஆனால்
அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமியா, எல்லா வலிமையும் அல்லாவுக்கு. என்ன பார்ப்பார்களேனால் எல்லா வலிமையும் அல்லாவுக்கு. ஏதாவது பொருந்துதா? இல்லை. அப்போ எல்லா வலிமையும் அல்லாவுக்கு என்பதை விளங்கிக் கொள்வார்கள். அந்த விளங்கிக் கொள்வார்கள்ங்கிற வார்த்தை வந்து இங்கே ஒளிஞ்சிருக்கிறது. எங்கே? அதாபங்கிறதுக்கு பக்கத்தில் ல யஅலமூன, அறிந்து கொள்வார்கள். எப்போ அறிந்து கொள்வாங்க என்று கேட்டால், அந்த அதாபை பார்க்குறாங்கல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இவன் தான் சக்தி படைத்தவன் மாதிரி, அல்லாண்டு ஒன்று இல்லைங்கிற மாதிரி, அல்லாங்கன்னா என்ன அவன் என்னைய செஞ்சிருவாங்கிற மாதிரி உலகத்தில் நடந்துக்கிட்டு இருந்தான். அதாபை கண்ணு முன்னாடி பார்த்த உடனே, ஆஹா, எல்லாம் இவனுக்கு தாண்டா இருக்குது, அல்லாவுக்கு தாண்டா இருக்குது, நினச்சதெல்லாம் செய்கிறான்டா, விளங்கிடுவானா இல்லையா? அப்போ உழவு இரல்லதின நலமும் அநியாயக்காரர்கள் பார்ப்பார்களேயானால், இது இரவுனால் அதாபை, அதாபை பார்ப்பார்களேனா சிந்திப்பார்களேனு கூட வச்சுக்கலாம் ராவுக்கு. இது இரவுனால் அதாபை, அதாபை காணும் பொழுது அநியாயக்காரர்கள் பார்ப்பார்களையா, அதாபை காணும்போது பார்க்குறான், என்னடா இப்படி நெருப்பு கூட்டு கொளுத்தி இந்த மாதிரி செய்த என்ன, இது நடக்குமா, இவ்வளோ வெப்பம் எங்கேருந்து வரும், எல்லாத்தையும் பார்ப்பான்ல, எரிஞ்சு எரியவும் மாட்டேங்குது, தோல் மாறிக்கிட்டே இருக்கிறது, சாகவும் மாட்டேங்கிறோம், பிழைக்கவும் மாட்டேங்கிறோம், அப்படி ஒரு நிலைமையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் சரியான ஆள் தாப்பா அல்லான்னு விளைக்கிறான்ல. அதுதான் சொல்கிறான், உழவு இரல்லதின லலமும் இந்த லவ் என்ற வார்த்தைக்கு வந்து அதனுடைய ஜவாபை வந்து முழுசாக சொல்லக்கூடிய வாசகங்கள் வரும், அதுக்கு குழப்பம் இல்லை, அப்படி செஞ்சுட்டு போயிடலாம். சில இடங்களில் அந்த ஜவாபை வந்து ஒரு பகுதி சொல்லப்படும், மறுபகுதி விளங்கப்படும். அதிலிருந்து மனுஷனை லவ்வுடைய ஜவாபை புரிஞ்சு கொள்ளணும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அநியாயக்காரர்கள் அதாபை பார்க்கும் பொழுது கவனிப்பார்களேயானால் எல்லா வல்லமையும் அல்லாவுக்கு, எல்லா வல்லமும் அல்லாவுக்கு என்று புரிந்து கொள்வார். அதானே வைக்கணும், எல்லா வல்லமையும் அல்லாவுக்குன்னா ரெண்டும் ஒட்ட மாட்டேங்குது, ஷர்த்தோட ஜவாபு வந்து ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ அறிந்து கொள்வார்கள்னு வச்சிடறோம். அப்போ ஒருத்தன் கேட்பான், அறிந்து கொள்வீங்க இல்லையே, நீங்கள் என்ன இஷ்டத்து சேர்த்துக்கலான்னு கேட்டால், அது தமிழ் மொழி பார்வையில் இருந்து பார்த்தா அப்படி கேட்க முடியும், அரபி கிராமரில் நின்று பார்த்தானா கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால், அதை விளங்குறதுக்குரிய ஒரு பாயிண்ட்டை வச்சுருக்கிறான், இல்லை அண்ணன்ட்டு வச்சுட்டான், இன்னண்டு வைக்காம அண்ணன் என்ன எடுத்தான், அங்கே ஒரு வார்த்தை நீ போட்டுக்க, என்ன வார்த்தையை பொறுத்தமாக போட்டுக்கிற வேண்டியது. அண்ணல் குவத்து அண்ணன் வருவதாக இருந்தால், உதாரணமாக இன்ன ஜெய்தன் ஆலிமுன், ஜெய்து ஆலிமு, இது ஒரு வார்த்தை, அலிம் தூ நான் அறிந்து கொண்டேன், அன்ன ஜெய்தன் ஆலிமுன், ஜெய்து ஆலிமுன்று அறிந்து கொண்டேன். இந்த அண்ணன் போடுறதா இருந்தால் முன்னாடி ஒன்று அலிம் தூன்னு போடணும், நான் அறிந்து கொண்டேன், அன்ன ஜெய்தன், ஜெய்து என்பவன் ஆலிமு. இந்த அறிந்து கொண்டேன்னு தூக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்ன செய்தன் ஆலிமுன்னு சொல்லுவோம். இந்த இன்ன அன்ன வேறுபாடு உங்களுக்கு சர்ஃபு பாடத்தில் ஏற்கனவே நடத்தப்பட்டும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அண்ணன் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் இருந்தால்தான் அண்ணன்ட்டு வரும். என்ன வாக்கியம்? நீ சிந்திச்சு போட்டுக்க, மூளைக்கு வேலை கொடுக்குறான்ல, போட்டுக்க, என்ன போட்டால் சரியாக வரேன், அதாபை பார்க்கும்போது என்ன விளங்கிக் கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள், ஏதோ ஒன்று போட்டுக்க, இது பொருத்தமானதை. அப்போ நம்ம லயாலமூனன்னு போட்டுக்குவோம், லயாலமூன, அதாபை பார்க்கும் பொழுது லயாலமூன, அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் அன்னல் குவத்த வலிமை லில்லாகி அல்லாவுக்கு தான், ஜமியன் அனைத்து வலிமையும் அன்னல் குவத்த ஜமியன் எல்லா வலிமையுமே லில்லாகி அல்லாஹ், எல்லா சக்தியும் அவனுக்கு தாப்பா, ஒருத்தனுக்கு சக்தியே கிடையாது, எவனுக்கு இப்போ சக்தி கிடையாது, வாயை துறக்க முடியலை பாரு அப்படின்ட்டு அப்போ விளங்கிடுவான். இங்கே எப்போ விளங்குவான்? அந்த அதாபை நேருக்கு நேராக பார்க்கும் பொழுது தான் அல்லாவுக்கு எல்லாம் முடியும், அவனுக்கு முடியாத இல்லை என்று விளங்கிக் கொள்வார்கள். அப்போ அங்கே இல்லை ஏழமூனங்கிறது லவ்வுடைய ஜவாப், அது போக்கப்பட்டு இருக்கிறது. போக்கப்பட்டு இருந்தாலும் கிராமர் படி போக்கப்பட்டதை நம்ம சிந்தித்து விளங்க முடியும், அது கிராமர் அதுக்கு நமக்கு வழிவகுக்குது. தமிழில் சொன்னால் வழிவகுக்காது, இன்னும் கிடையாது, அந்த வேறுபாடை வச்சு நம்ம வாக்கியத்தை தமிழுக்கு சொல்ல முடியாது. அரபு மொழியில் அந்த மாதிரியான ஒரு மொழியாக இருக்குது, போய் எல்லாம் என்ன செய்கிறான், அதை நம்ம சாய்ஸில் சிந்தனைக்கு விட்டுறான். மேலும் அதை மட்டும் அறிய மாட்டார்கள், லயாலமுன் அறிவார்கள், அன்னல்லாக அல்லாஹ் என்பவன் ஷதீதுல் அதாப், கடுமையாக தண்டிக்கிறவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். லயாலமுன ரெண்டு யாழமுன வச்சுக்கணும், லயாலமுன அன்னல் கூவத்தல் இல்லாஹி ஜமியா, எல்லா வலிமையும் அல்லாஹுக்குத்தான் என்றும் அறிந்து கொள்வார்கள். அன்னல்லாக ஷதீதுல் அதாப், அல்லாஹ் வந்து கடுமையாக தண்டிக்கிறவன் என்பதையும் அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற இந்த லவ் ஒரு இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா ஜவாபு இருந்துச்சுன்னா அதிலே ஜவாபாக்கிருங்க, ஜவாபு இல்லைன்னா செய்வார்களே ஆனால் நிற்பார்களே ஆனால் அப்படி நிப்பாட்ட முடியாதுல்ல,
நம்ம அங்கே ஜவாபை விளங்குறதுக்கு ஒரு போட்டி வச்சுருப்பான்ல அந்த இடத்துல, அந்த அதுக்கு தகுந்த வார்த்தையை நம்ம சொருவிக்கிற வேண்டியது. சரியா? இது வந்து 165 உள்ள ஒரு விஷயம். அடுத்து தபர்ரா, இது அடுத்து 166. தபர்ரா என்றால் விலகி கொண்டான், ஒன்றிலிருந்து விலகிக்கிறது இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது? பரண்டா விலகினான். அது தபர்ரான்னு தஃபாலன்னு ஆக்கினாலும் அதே அர்த்தம் தான். உதாரணமாக வந்து ஹாலிது பின் வலிது போய் என்ன செய்வார், அந்த சில கைதிகளை வந்து போர்க்களத்தில் சபகனா சபகனான்னு சொல்லுவாங்க, நாங்களும் மதம் மாறிட்டோண்டு, அதை ஏற்றுக்கிறாமல் கொண்டு விடுவார். அது ரசூலுல்லாஹி சொன்னோன்னா கண்டிப்பாங்க, கண்டிச்சு என்ன செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அபுரவ், இறைவா நான் விலகி கொண்டேன், மிம்மாசன ஹாலிது, ஹாலிது செஞ்ச செயலை விட்டு நான் விலகி கொண்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அது பர அண்டு, அந்த பர என்றாலும் விலகிறது, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு விலகி கொள்வது. பரவுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் தபர்ரவுக்கும் தஃப அளவுக்கும் ஃப அளவுக்கும் ஒரு அர்த்தம் சில இடங்களில் வரும், அப்படி ஒரு வார்த்தை இது. அப்போ தபர்ர என்றால் விலகி கொண்டான், விலகி கொண்டார்கள். அல்லதீனங்கிறது சரி, உத்துபி உண்டா என்ன அர்த்தம்? இத்தப தபியா, தபா தபியா என்றால் வந்து பின்பற்றினான். தபியா என்பதுக்கு இஃப்தால சொன்னீங்கன்னா இத்து தபா இத்து தபான்னு வரும், ரெண்டு தே வர்றதுனால இத்தப என்று சொல்லிடுவோம். அதுக்கு மஜ்ஹூல் சொன்னால் உத்துபியா, உத்துபியா என்றால் பின்பற்றப்பட்டான். உத்துபியா உத்துபியா உத்துபிவு, பின்பற்றப்பட்டார்கள். சரியா? தபர்ரன்னா மொத்தமாக தனித்தனி அர்த்தம் செஞ்சுட்டு மொத்தத்துக்கு அர்த்தம் செய்வோம். தபர்ரன்னா விலகினான், விலகினார்கள். அல்லது நமக்கு தெரியும் உங்களுக்கு உத்துபிவுங்கிறது என்னென்னா இத்தபா என்பதனுடைய மஜ்ஹூல். இத்தபா என்றால் பின்பற்றினான், உத்துபிவு என்றால் பின்பற்றப்பட்டான். பின்பற்றப்பட்டான் என்ன அர்த்தம்? நான் வந்து ஒரு ஆளை பார்த்து அவரை பின்பற்றி நடக்கிறேன்னு சொன்னால் அவர் பின்பற்றப்பட்டவர், நான் பின்பற்றக்கூடியவன். அப்போ உத்துபிவுன்னா பின்பற்றப்பட்டவர்கள், தலைவர்கள், தலைவர்களை தானே பின்பற்றுவாங்க. பின்பற்றியவர்கள் யாராக இருப்பாங்க? தொண்டர்களாக இருப்பாங்க. அப்போ அல்லதீன உத்துபிவு என்றால் தலைவர்கள்னு அர்த்தம். பின்பற்றப்பட்டவர்கள்னா மார்க்க அறிஞர்கள்னு உலகத்தில் மக்களை வழிகெடுத்து கொண்டு இருந்தவர்கள் அர்த்தம். மினல்லதீன இத்தபவு, இங்கே இத்தபவுண்டு வந்திருக்கு, இது பின்பற்றியவர்கள். அல்லதீன இத்தபவுன்னா பின்பற்றியவர்கள், அதாவது பாமர மக்கள். அல்லதீன உத்துபிவு என்றால் பண்டிதர்கள். தனித்தனி சொல்லுக்கு அர்த்தம் சேர்த்து சொல்லணும், அப்புறம் அப்போ தான் புரியும். அல்லதீன உத்துபிவு என்றால் பின்பற்றப்பட்டவர்கள், அதாவது தலைவர்கள், அதாவது மார்க்க அறிஞர்கள். அல்லதீன இத்தபவு என்றால் பின்பற்றியவர்கள், அதாவது பாமரர்கள், தொண்டர்கள். இப்படி வச்சுக்கிறங்க. அப்போ இது தபர்ர அல்லதீன உத்துபிவு. அந்த பின்பற்றப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்களே அவங்க விலகி கொள்வார்கள். மினல்லதீன இத்தபவு, பின்பற்றியவர்களை தொண்டர்களை விட்டு பாமர மக்களை விட்டு விலகி கொள்வார்கள். மறுமையில் என்ன நடக்கும்னு கேட்டால், இவன் வந்து அந்த ஒளியா அந்த ஒளியா அந்த பெரியார் அந்த மகான் அந்த இமாமு அவங்கள பின்பற்றினா நம்மளை கொண்டே காப்பாற்றிடுவாங்கன்னு தான் நினைக்கிறான். அங்கே போனால் என்ன செய்வாங்கண்டா, அப்படியே உனக்கு என்ன சம்மந்தம் போனான்றுவார். அந்த தலைவர்கள் இவங்களை கைவிட்டுருவாங்க. இவங்க என்ன நினச்சிட்ருப்பாங்க, அந்த ஊழியா நம்மளை காப்பாற்றுவார், இந்த ஊழியா பின்பற்றப்பட்டவர் தானே வரலாம், அவுளியாவெல்லாம் பின்பற்றப்பட்டவராக இருக்கிறாரு, இவன் பின்பற்றியவனாக இருக்கிறான், பெரிய பெரிய மதுகபி இமாமுங்கள்லாம் பின்பற்றப்பட்ட மதுகபி இமாமோ மதுகபி இல்லாமல் இமாமோ, கண்ணை மூடிட்டு ஒரு ஆளை பின்பற்றினான்னு வைங்க, அவங்களாம் பின்பற்றப்பட்டவர்கள், எதை நம்பி பண்ணுறான்? அது சரியாக இருந்தால் என்ன, தப்பாக இருந்தால் என்ன, ஒரு அறிஞர் சொல்கிறார் நம்ம கேட்டால் அவர் நம்மளை காப்பாற்றிக்கிடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறான், காப்பாற்ற மாட்டார். ஏன்னு கேட்டால் இது இதுனா அது பொழுதுன்ற அர்த்தம் சேர்த்து செய்யும் போது, இது தபர்ற விலகி கொள்ளும் பொழுது, தபர்றன்னா விலகினான், இது தபர்றன்னா விலகி கொள்ளும் பொழுது. யார் விலகிக்கிடுவாங்க? அல்லதீன உத்துபிவு, பின்பற்றப்பட்டவர்கள், அதாவது தலைவர்கள் அறிஞர்கள், பின்பற்றப்பட்டவர்கள் அதாவது தலைவர்கள் அறிஞர்கள் விலகி கொள்ளும் பொழுது. யாரை விட்டுட்டு விலகுவார்கள்? மினல்லதீன இத்தபவு, பின்பற்றியவர்களை விட்டும், அதாவது பாமர மக்கள், தொண்டர்கள், பாமர மக்கள் தொண்டர்களை விட்டும்
தலைவர்கள் அறிஞர்கள் என்ன செய்வாங்க, விலகி கொள்ளும் பொழுது வரவுல் அதாப், அதாபையும் காணும் பொழுது அங்காத்து இதுத்த பர்றாவில் போயிடும். அதாவது அந்த கண்ணு முன்னாடி எல்லாம் கொண்டா நிப்பாட்டினா, அதை மறுமை நாளில் எல்லாத்தையும் நிப்பாட்டணும்னு என்ன செய்வாங்க, நம்ம அஜர்த் இமாமெலாம் நிற்கிறாங்க, நம்மளை விசாரிக்கும் போது அவங்க நம்மளை கை கொடுத்து காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அந்த ஆளுக்கு என்ன செய்வாங்க, அழப்போட வேலையை என் வேலையை நான் பார்க்குற உன் வேலையை பார்த்துட்டு போடான்றுவார், அவர் விலகிக்கிறார். நம்ம யார் காப்பாற்றுவான்னு நினைக்கிறோமோ அந்த தலைவர்கள் எல்லாம் விலகி கொள்வார்கள், நம்மளை விட்டு விலகிடுவாங்களா, விலகு வில. அந்த நேரத்தில் ரஊல் அதாப, அதாபையும் அவர்கள் காணும் பொழுது, இதுத்தப்படுறான்னு வருதில்ல, காணும் பொழுது ஒத்த கத்தாத்து, த கத்தான்னா முறிந்து போகிறது, த கத்தான்னா வந்து நூல் கட்டியிருக்குல்ல ரெண்டு அறுந்து போகிறது, த கத்தாத்து பிஹிமுல் அஸ்பாப், அந்த அஸ்பாப்னா உறவுகள், அவர்களுக்கு உறவுகள் அவர்களை வந்து முறிந்து விடும், த கத்தாத்து அஸ்பாபிகம், அவங்களுடன் இருந்த அஸ்பாபுகள், அஸ்பாப்னா காரணங்கள்னு நேரடி அர்த்தம், உறவுகளுக்கும் சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன், எங்கள் மாமா, எங்கள் மச்சான், எங்கள் அஜர்த்து, எங்கள் மௌலானா, எங்கள் தலைவர்ன்னு சொல்லி அந்த அவங்களுடைய உறவு முறைகள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே என்ன செஞ்சிடும்னு கேட்டால் வந்து முறிஞ்சிரும், முறியும் பொழுது. அதாவது இது இதில் என்ன சொல்ல வரான்னு கேட்டால், இதில் வந்து இதுங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த வருங்க, இது இரவுனல் அதாபன் வந்துச்சா, நம்ம அது கடந்துட்டோம் 65வது வசனத்தில். அதாவது அநியாயக்காரர்கள் பார்க்கும் பொழுது எதை பார்க்க, எப்போ பார்க்கும் பொழுது, இது ஏறவுனால் அதாப், அதாபை பார்க்குவாங்கல்ல, அந்த பார்க்கும் பொழுது அநியாயக்காரர்கள் கவனிப்பார்களே ஆனால் அல்லாவுக்கு தான் வல்லமை என்பதை விளங்கிக் கொள்வார்கள்னு வந்துச்சுல. இந்த இது என்பதும், இந்த இது என்பதும் என்னது, இது பதில், இதுத்த பர்றாங்கிறது என்னது, அந்த அந்த இது என்ற சொல்லுக்கு வந்து பதில். அதாவது இங்கே வைக்கணும், உளவு இரல்லதையும் நல்ல அளமும் அநியாயக்காரர்கள் பார்ப்பார்களே ஆனால் எப்போ பார்ப்பாங்க, இது இரவுனால் அதாப, அதாபை பார்க்கும் பொழுது, இதுத்த பர்ற அல்லதீன உத்துவியு, தலைவர்கள் விலகிக்கொள்வதை பார்க்கும் பொழுது தொண்டர்களை விட்டு, அது எல்லாமே அங்கே அங்கே ஜாயின் பண்ணணும், இதுத்த பர்ற, இந்த இதுத்த பர்ற காப்பி பண்ணி குரானில் கொண்டு இப்படி வச்சிடக்கூடாது, விலங்குறதுக்காக அந்த இடத்துல வச்சு காட்டுறேன். அப்போ உழவு இறல இது இறவுனால் அதாப, இது இறவுனால் அதாப, அதாபை பார்க்கும் பொழுது, அதாவது இதுத்த பர்றா அல்லது நத்துபியூ மினல்லதி நத்தபவு, பின்பற்றியவர்களை விட்டு பின்பற்றப்பட்டவர்கள் விலகி கொள்ளும் பொழுது அநியாயக்காரர்கள் பார்ப்பார்களே ஆனால். 65 66 ஒரே வசனம், ஒரே வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் அது. அதே மாதிரி வந்து இன்னும் பாருங்களேன், ஒரு ரவுள் அதாப், இதுவும் அங்கே தான் கொண்டு வைக்கணும், எல்லாத்தையும் வச்சுப்பிட்டு இந்த ஹபரை கொண்டு இங்கே வைக்கணும். இப்படி தான் அது. அதாவது இப்போ நான் சிகப்பு கலராக காட்டுறது வந்து அந்த குரானில் இருக்கிற வசனத்துக்கு வந்து சிகப்பு கலர் போட்டேன், நம்ம வேறு இடத்துலேருந்து எடுத்துக்கொண்டு நான் வச்சுக்கிறோம்ல அதை வந்து கருப்பாக வச்சுருக்கிறேன், சரியா? ஆனால் அது இங்கே தான் வைக்கணும் கருத்து பிரகாரம். அதாவது இன்னும் கொஞ்சம் சின்னதாகனே எல்லாம் தெரியுமா, தெரியுதுன்னு நினைக்கிறேன், சரி. இந்த இருக்குது, உளவு இரல்லதின் அல்லமும் இது இரவுனல் அதாப அண்ணல் கூவத்தில் இல்லாஹி ஜமியாங்கிறது 165 வசனம். இந்த கருப்பாக உள்ளது 166வது வசனம். இந்த கருப்பாக உள்ளது வந்து இந்த இது இரவுனன்றிருக்கல, இது இதுக்கு பதில், ஒன்றை சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கமாக இன்னொன்றை சொல்லுவோம்ல, அதனால் இது இரவுனண்டா இங்கே இந்த இடத்துல வச்சுக்கணும்னு அர்த்தம். இப்போ மறுபடி மொத்தமாக சேர்த்து அர்த்தம் செஞ்சு பாருங்கள், உளவு இரல்லதின லலமும் அநியாயக்காரர்கள் கவனிக்கும் பொழுது, எப்போ இது இரவுனால் அதாப, அதாப பார்க்கும் பொழுது, அதாப பார்க்கும் போதுன்னா என்ன அர்த்தம், இதுத்த பர்ற அல்லது நத்துபிவும் மினல்லதி நத்தபவும், பின்பற்றியவர்களிடமிருந்து பின்பற்றப்பட்டவர்கள் விலகி கொள்ளும் போது இந்த அநியாயக்காரர்கள் பார்ப்பார்களே ஆனால், ஒரு அவுள் அதாப, அதாபை அவர்கள் கண்கூடாக காணும் பொழுது அநியாயக்காரர்கள் பார்ப்பார்களே ஆனால், ஒத்த கத்தாத்து பிகிமுல் அஸ்பாப், அவர்களோடு உள்ள உறவுகள்லாம் முறிந்து போகுவதை அவர்கள் பார்ப்பார்களே ஆனால், அறிந்து லையா அல மூணு அறிந்து கொள்வார்கள், அண்ணல் கூவத்தல் இல்லாகி ஜமியா,
எல்லா வல்லமையும் அல்லாவுக்கென்று வழங்கிக் கொள்வார்கள்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து இதோடு அல்ல சிகப்பு கலராக இருக்கிறத தான் 165 வசனமாக நம்ம போட்டு வச்சுக்கிறோம்ல, அது அதெல்லாம் அல்ல அமைச்சிட்றான். அமைச்சிட்டு ஹப் ஜவாபையும் சொல்லி முடிச்சிடுறான். லவ்வுடைய ஜவாபு இங்கே வந்துருச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே கொண்டு வரும்போது இந்த ஷர்த்தை மட்டும்தான் அல்ல அங்கே போட்டிருக்கிறான். ஜவாபை போடலை, ஜவாபை என்ன செய்யலை, போடலை. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம அந்த வார்த்தையை கட் பண்ணி கொண்டாந்து இங்கே வைக்கணும். குரானில் விட்டு கட் பண்ணி வச்சிடக்கூடாது. சிந்தனையில் சிந்தனை, அதுதான் அந்த கருப்பு கலரை வச்சு காட்டிருக்கு. இந்த இடத்தில் வச்சு அர்த்தம் செய்யணும். அந்த அந்த அர்த்தம் செய்யும்போது இங்கே கொண்டாந்து வச்சுக்கிறது. அப்போ பாருங்கள், இப்போ 166 இதில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த சிகப்பாக உள்ளது 165, கருப்பாக உள்ளது 166. இது இரண்டும் சேர்ந்த பதிலாக இருக்கிறதுனால அதில் தான் சேரணும். இது இறவுனான் வருதில்ல, அதுக்கு பதில் தான் இது தப்படுறாங்கிறது. அப்போ அதுக்கு பதிலாக வரும் பொழுது அந்த இடத்துல இதை வச்சுக்கிறேங்கன்னு அர்த்தம். பதில் அதுதான் அர்த்தம். ஒரு ஆள் சொல்கிறோம், ஜெயிது வந்தான். ஜெயிது வந்தான்னா ஜெயிதுன்னா யாருன்னு பல பேர் ஜெயிது இருப்பாங்க. அதுக்கு ஒரு பதிலாக நம்ம என்ன செய்வோம், அபுபக்கர், அபுபக்கர் என்பவன் வந்தான். ஜெயிதுக்கு இன்னொரு பேர், ஜெயிதுன்னு சாலிகான ஜெயிது வந்தான் அப்படி பதிலாக சொல்கிறோம்ல. அந்த பதிலாக சொன்ன முடி சொன்னால் அந்த இந்த இடத்துல அதை கொண்டாந்து வச்சுக்கணும்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ 165 166 ஒன்றா இணைச்சி இப்படி அர்த்தம் செய்யணும். ஆனால் 166 தனியாக தான் இருக்கும். அரபு மொழியில் வந்து இது நெருடல் வராது. தமிழில் பார்க்கும்போது அதே அந்த வசனம் அங்கே இருக்குது, இந்த வசனம் இங்கே இருக்கும்பாங்க. அது கிராமர் பிரகாரம் இது என்று வந்துட்டாலே இது ஒரு பதிலுன்னு தெரியும்போது, பதில் என்று சொன்னாலே அதை கொண்டு வந்து முன்னாடி வையின்னு அர்த்தம். அந்த கிராமரே நமக்கு சொல்லி தந்துடும். இப்போ வந்து 165 166 சேர்த்து இப்போ அர்த்தம் செய்கிறோம். கற்பையும் சிகப்பையும் சேர்த்து அர்த்தம் செஞ்சால் எப்படி வரணும்னு கேட்டால், உளவு இரல்லதீன தலமும் அநியாயக்காரர்கள் காணும் பொழுது, காண்பார்களே ஆனால் என்ன, எதை எப்போ காண்பார்களே ஆனால், இது இரவுனால் அதாபை பார்க்கும் பொழுது காண்பார்களே ஆனால், அதாபை பார்க்கும்போதுன்னா என்ன, இது தபர் அல்லது நத்துபிவு மினல்லதி நத்தபவு, தொண்டர்களை விட்டும் தலைவர்கள் விலகி கொள்ளும் போது அநியாயக்காரர்கள் பார்ப்பார்களே ஆனால், மேலும் அதில் அத்துப்பு ரவுல் அதாப், அதாபை அவர்கள் காணும் பொழுது அநியாயக்காரர்கள் பார்ப்பார்களே ஆனால், ஒத்த கத்தாத்தில் அசுபாபு பிஹிம், அவங்கள கொண்டு அந்த உறவுகள்லாம் அருந்து போவது, அருந்து போகும்போது அவர்கள் பார்ப்பார்களே ஆனால், லயாலமுன அறிந்து கொள்வார்கள், அண்ணல் கூவத்தல் இல்லாகி ஜமியா லயாலமுன அங்கே வச்சுக்கணும்னு சொன்னோம்ல, எல்லா வலிமையும் அல்லாவுக்குத்தான் என்று விளங்கி கொள்வார்கள். இந்த அநியாயக்காரங்க இந்த மூணு காட்சியும் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க, என்னடா எல்லாம் விட்டுட்டு போகிறாங்க, பின்பற்று தலைவர்களை தொண்டர் விட்டுட்டு போகிறாங்களே, அப்போ விளங்கிக்கிறவங்களுக்கு என்னடா உறவுகள்லாம், அது மாமா மச்சாண்டாங்க அண்ணன் தம்பினாங்க ஒருவேளை காணாமல், அப்போ உறவுகள்லாம் அருந்து போகும் பொழுது உறவும் போயிடுது, தலைவர்கள் கைவிட்டு போயிடுறாங்க, அதாபை வேறு அனுபவிக்கிறாங்க. இந்த மூணையும் சேர்த்து பார்க்கும்போது தான் விளங்குவாங்க, அல்லாவுக்கு தான் எல்லா வலிமையும், எவனும் நமக்கு காப்பாற்ற முடியாது, சொந்தம் வந்து நிற்காது, அண்ணன் தம்பி நிற்க மாட்டான், எந்த அறிஞரும் இந்த தொண்டர்களை காப்பாற்ற மாட்டாங்க, எல்லா உறவும் முறிஞ்சு போலவையும் பார்க்கும்போது தான் எதை விளங்கிடுவாங்க, அண்ணல் கூவத்தல் இல்லாகி ஜமியான்னு விளங்கிக்கிடுவாங்க. இப்போ வந்து நம்ம இணைச்சிட்டோம், இணைச்சதை எடுத்துருவோம், என்னடா குரானில் ஒன்றை சேர்த்த மாதிரி போயிடும். சரி, சரி, இப்போ 165 ஆச்சா, 166 மறுபடியும் இந்த வர்றேன் பாருங்கள். 166 இதுத்த படுற அல்லதுன்னு இது இது இதை மட்டும் ஆச்சு அர்த்தம் தெரியாது, விளங்காது. இது அங்கே அங்கே இருக்க வேண்டிய வசனம், எதுத்த பர்ற அல்லது நத்துபியூ மினல்லதி நத்தபூ, பின்பற்றியவர்களிடமிருந்து பின்பற்றப்பட்டவர்கள் விலகி கொள்ளும் போது அவர்கள் காண்பார்களே ஆனால், ஒரு அவுள் அதாபை, அதாபை நேருக்கு நேர பார்க்கும் பொழுது அவர்கள் காண்பார்களே ஆனால், ஒத்த கத்தாத்து பிகமுள்ள அஸ்பாப், உறவுகள் எல்லாம் அருந்து போகும்போது அவர்கள் பார்ப்பார்களே ஆனால், விளங்கி கொள்வார்கள், அண்ணல் கூவத்தில் இல்லாகி ஜமியா, அதை கொண்டாந்து வச்சுக்கிறணும், அல்லாவுக்கு தான் எல்லா வலிமையும் அப்படின்னு சொல்லி. சரியா, அப்போ இந்த இது என்பது முந்தின இது என்பதில் பதிலுன்னு சொல்லி தான் எல்லா தப்சீர்கள்லையும் போட்டும் இருக்கிறாங்க. கிராமர் படி அதுதான், இந்த கிராமர் படி அமைஞ்சிருக்கிறதுனால இது தனித்தனி வசனமாக இருப்பது வந்து அரபு மொழியை படித்து அந்த பார்வையில் பார்க்கும் பொழுது இது என்ன சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த கிராமர் நமக்கு சொல்லி இதுன்னு வந்திருக்குது, அந்த இதுக்கு பதில் இது, பதிலாக வந்தால் என்ன செய்யணும், அந்த இடத்துல உங்களுடைய இதை வைக்கணும், வச்சு தான் அர்த்தம் செய்யணும். அது போக இந்த நம்பர் வந்து நம்ம தானே போட்டுக்கிட்டோம், ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு நம்பர் போடலாம் தானே,
இந்த நம்பர் போட்டு பிரித்தது மனுஷன் தானே. எந்த எந்த இடத்துல ஒரு நம்பர் வரணுங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த உளுமுல் குரானில் நம்ம சொல்லிட்டோம். நம்பர் குரானில் வசனத்துக்கு இருந்தாலும் இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ரெண்டு என்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிஞர்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ 165 166 சேர்த்து ஒரு வசனம் ஆக்கியிருந்தீங்கன்னா இந்த கேள்வி வராதுல. நீங்கள் நம்பர் போட்டது எதனால் அந்த குழப்பம் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதுன்னு கேட்டால், 165 நான் இப்படி தூக்கிட்டேன்னு வைங்களா, 165 எடுத்துட்டேன் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ரெண்டு வசனம்னு சொல்லுவீங்களா? 165 எடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு வசனமாக தான் இருக்க போகுது. இந்த நம்பர் நம்ம தான் போட்டு நல்லா விளங்கிக்கணும். நம்பர் போட்டதுனால அது வேறு இது வேறேன்னு ஆக்கி நம்ம காட்டிவிட்டோம். நம்பரை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு 166 165 ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கிறோம், ஒரு நம்பர் தான். ஆனால் ஒரு நம்பர் தான், இதை நம்ம ரெண்டு நம்பரை ஆக்கி வச்சுருக்குறோம். ஒரு நம்பர்னு வச்சு பாருங்கள், எந்த கன்ஃபியூஷன் வராது, அதுக்குள்ளே தான் அடங்கிடுது. இது நீங்கள் நம்பரை போட்டு பிரித்த உடனே தான் அதையும் அந்த ஆயத்தை கொண்டு இந்த ஆயத்தில் சேர்க்க, அந்த ஆயத்து இந்த ஆயத்துங்கிற நம்ம செஞ்ச வேலை. மொத்தமாக உள்ள இதுதான் வளர்க்குது. நம்பர் நடுவில் சொருக்கணும்லாம் நம்ம வேலை. நம்பர் இல்லாமல் இருக்கிற ஒரு அடிப்படையில் அது பார்த்திங்கன்னு சொன்னால் இதுத்த பர்ற அல்லதின் அதே வசனத்தில் வருகிறது. இதுத்த பர்ற அல்லதின் நத்திப்புங்கிற அந்த இதுக்கு பதில், அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்க அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அர்த்தம் செய்யணும்னு பார்த்தா இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து வந்துடும், சரியா? அதனால் 165 போட்டதுனால தான் உங்களுக்கு அந்த குழப்பம் லேசாக ஒரு நேருடல் வரும். 166 ஆச்சா, 167 வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.